காவ்யா விட காவ்யா அப்பா செம்மையா இருக்காரு. பொண்ணோட அக்கா அம்மா வரஸ்டே பாத்திருக்கேன், அப்பா வரஸ்டே. எல்லாருக்கும் வணக்கம். சிட்டி சிட்டி கையா மாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நடந்துச்சா என்னன்னு நீங்க படம் பார்த்து தான் சொல்லணும். முதல்ல வந்து நான் நன்றி சொல்றது வந்து கனனியா பிலிம் செல்வகுமார் சாரு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா சார் தான் வந்து நெல்சன் சார்கிட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. திருடன் போலீஸும் வந்து கனனியா ஃபிலிம்ஸில் தான் நடித்தேன். இதுக்கப்புறம் ஒரு மூணு படம் பண்ணுறேன். எனக்கு தொடர்ந்து கனனியா ஃபிலிம்ஸை அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி. நெல்சன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அந்த என்னோடய கேரக்டரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, எப்படி இதுக்கு நம்மளை இப்போ செலக்ட் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா அப்படியே இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததில் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வேறு மாதிரியாக குளித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் சீவி பவுடர்லாம் அடித்து ஒரு மாதிரி டீக்காக வேலைக்கு போயிட்டு வர்ற ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து காமெடினா மட்டும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் இருக்கும். ஹீரோ நண்பர் தினேஷுக்கு வந்து நண்பராக பண்ணியிருக்கேன். அவர் கூட இது வந்து மூணாவது படம், கண்டிப்பாக 30வது படத்துலேயே இதே மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். நண்பர் கூகுள் வந்து சினிமாட்டோகிராஃபர், ஜஸ்டின் வந்து மியூசிக் டைரக்டர், எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமான எனர்ஜி. அவரோட எனர்ஜி தான் இப்போ பார்த்தீங்கன்னாவே மேடையில் எல்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்கவே மாட்டாங்க, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் ஓட்டிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். அவர் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செந்திலனுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஆர்டர் பண்ணாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஜூனியர் கூப்பனாக வந்தால் சரி, திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி வந்தால் சரி, எதுனாலும் உடனே அந்த ஃபுட்டெல்லாம் உடனே வந்துடும். அப்புறம் பாலகுமார் இந்த கருப்பு சட்டை போட்டு நிற்கிறவர் வந்து அவர் வந்து மேனேஜர். அவர் வந்து மேனேஜர் வேலையை பார்த்த விட ஹீரோயின்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததான் அதிகம். அப்புறம் வந்து ஏடி மர்ஃபி இருப்பார், அவர் மர்ஃபி, அவரும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் யாதவ், பயங்கரமான ஒரு எனர்ஜியான டீம் இது. அப்புறம் என்னது நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் மதுரை சாங்க பேசியிருக்க மாட்டேன். அந்த மதுரை சாங்க உடச்சி இதெல்லாம் வேணால் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ நடித்தா போதும், இவ்வளோதான் இருக்கணும். அப்புறம் நம்ம எப்போயுமே வழக்கமாக நம்ம நடிக்கிற படங்களில் தேவையில்லாமல் இன்புட்ஸ் கொடுத்து ஆடியன்ஸ்லேயும் மொக்க வாங்குவோம், டைரக்டர்டையும் மொக்க வாங்குவோம். அந்த மாதிரிலாம் எந்த இன்புட்ஸும் கொடுக்கல. டைரக்டர் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கூடே இருந்து ரொம்ப நல்லா அந்த கேரக்டரை பண்ண வச்சாங்க. நான் டப்பிங்கில் பார்க்கும்போது இது நானாக இதுன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்த இயக்குனர் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றி. எனக்கு மியா பேசுனது மட்டும் தான் கேட்குது, அதோட வாய்ஸ் அப்படியே பக்கத்தில் கேட்டுகிட்டே இருக்கு, வேறு எதுவும் வரல. நெல்சன் வந்து அவருக்காக தான் இது எல்லாமே இப்போ ப்ரெஸ் மீட் வந்தது எல்லாமே. ஏன்னா அட்டகத்தி வந்து ஆடியோ லான்ச் ஆகி 7 மாதத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நாள் குத்தம் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு தலை சீவி நடிச்ச படம் இது, அட்டகத்தி திருடன் போலீஸ். அதுக்கப்புறம் சீப் எடுத்து தலையை வாரி நடிச்ச படம். இதை ஹேர் கட் பண்ண செந்தில் கொஞ்சம் லுக்காக ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, டெய்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் வச்சு கொஞ்சம் அது சீவனாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒர்க் பண்ணது. என்னுடைய காஸ்ட்யூம் ஜெயா, அது ஆடியோ லஞ்சில் சொல்ல அதுக்கே அவங்க கோச்சிக்கிட்டேன். அவங்க கொஞ்சம் எனக்காக சிரத்தை எடுத்து எனக்கான காஸ்ட்யூம்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படத்தில். பேசிக்காக இந்த மூணு பேர் தான் இதில் ஹீரோ, இந்த படம் மூணு ஹீரோயின் தான் ஹீரோஸ். இதில் நாங்கள் ஜஸ்ட் வருவோம், அப்படியே போவோம். நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை, மேபி நீங்களும் அதை தேரில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஹாப்பி இந்த படம் பண்ணது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக நெல்சன், அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் கூத்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படம் வந்து என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் ஜெயலக்ஷ்மி, அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செல்வா அண்ட் நெல்சன் கிட்டே. நான் துபாயிலேருந்து இங்கே ஒரு நாள் வந்து ஆடிஷன் பண்ணேன். நெல்சன் சார் என்னை ஆடிஷன் பண்ணாங்க. 2 வாரம் கழிச்சு தான் எனக்கு கால் வந்தது, சரி நீங்கள் வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஹேர் கலர்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு லுக் இருக்கும், இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் காவ்யா. நான் படம் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டிரெக்டர்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ நெல்சன் சார், உங்களை பாராட்டுறேன் நிஜமாகவே. 3 ஹீரோயின்ஸ்க்கும் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, படத்தில் வர அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் குட்டி குட்டியாக ரிலேட்டபுளாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், உங்களோட ரியல் லைஃப்பை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணலாம் அந்த கேரக்டர் கூட. எனக்கு இது முதல் படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினேஷோட நடிச்சிருக்கேன்,
ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தினேஷ். ஜஸ்டின் பிரபாகர் அரிய அழகே சாங் என்னோட ஃபேவரட் சாங். அந்த சாங்கில் வந்து என்னோட மோன்டாஜஸ் வரும். அண்ட் தேங்க்யூ கோகுல் பினாய். செல்வாக்கு தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சிச்சுவேஷனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்னை இந்த படத்தில் கூப்பிட்டதுக்கே ரொம்ப தேங்க்யூ. அது என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்த டைமில், இந்த ஸ்டோரி சொன்ன டைமில் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லக்ஷ்மி, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு கேரக்டர் வேணும். ரொம்ப ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ஹாப்பி ஒரு நாள் கூத்து ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். நான் இன்னும் மூவி பார்க்கல, பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஆக்சுவலி எனக்கு ஒரு 20 days ஷூட் மட்டும்தான் இருந்தது இந்த படத்தில். 15 days வந்து டிண்டிகல்ல ஷூட் இருந்தது, 5 days வந்து இங்கே சென்னை ஏரியாவில் இருந்தது. இந்த 20 days வந்து இந்த டீம் கூட ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருந்தது. அதுக்கு இந்த டீமுக்கு ஃபுல்லாகவே நான் தேங்க்யூ சொல்லணும். எனக்கொரு வேறொரு இடத்துல போய் ஒரு ஏலியனாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கல. ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃபேமிலியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு த ஹால் டீம் ஃபார் லவ்விங் மீ, ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அவர் மூவி ஒரு நாள் குத்து அண்ட் சப்போர்ட் அவர் மூவி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆக்ஷன் சொன்னே நான் ராமனுக்கு ராதா 20 வருஷம் கம்மி, சீதைக்கு கிருஷ்ணன் 15 வயசும் கம்மி அப்படின்னா டைரக்டர் அப்படியே பார்த்தாரு, இவனை நல்லா ஒரே டேக்கில் அடிச்சிருவானேன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால் ஆளவே மாத்துறான் ஐயா அப்படின்னா. நான் நிறையா படத்தில் வில்லனெல்லாம் அடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வில்லன் சிங்கப்பிள்ளைங்கல தான் எனக்கு ரொம்ப அவமானம். மறுநாள் பார்த்தேன், அந்த கத்திரிக்காய் கடித்த மாதிரியே அந்த எலி செத்து கிடந்துச்சு. பைக்கு கவருக்குள்ளே எலியை கடித்த, கத்திரிக்காயை கடித்த எலி இருக்கிறத மறந்துட்டேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், ரெண்டு நாய் என் பைக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்கு. என்னடா இது, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன், 4 bikes இருக்குது, என் பைக்கில் மட்டும் ஒரு 15 காக்கா உட்காந்துருக்கு. இந்த ஜுராசிக் பார்க்லாம் அப்படியே சுரண்டி பார்ப்பாங்க பாருங்கள், அப்படி எலும்பெல்லாம் அது மாதிரி வேறு ஒரு வடிவத்தில் இருந்துச்சு.